ஹலோ, திஸ் இஸ் வினோ ஃப்ரம் நாங்க நாலு பேர். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல தமிழ்நே பாத்திருப்பீங்க, ஒரு வித்தியாசமான கண்டிப்பா எல்லாரோட மனத்திற்கும் இப்படிலாம் கூட மாறணும் நல்லா இருக்கும் அப்படின்ற வகையில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இதை முற்றிலும் எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன அப்படின்றத பத்தி தான் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மாறினா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை வடிவில் நாங்கள் கொண்டு வந்திருக்க ஒரு சின்ன முயற்சி தான். கண்டிப்பா இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போகலாம். பெண் பிள்ளைகள் தனியாக விளையாடக்கூட உரிமை இல்லையா இந்த சமூகத்தில்? தெரிவிக்கவும் இச்சமுதாயத்தில் இடமில்லை. அப்படி தெரிவித்தால் இப்படித்தான்.
எல்லை மீறி போன நம் சமுதாயம் பெண் குழந்தைகளை கருவிலே அழித்து விடுகிறார்கள். இந்த கொடுமைகள்லாம் என்றுதான் மாறப்போகிறதோ? கை நீட்டி அடிப்பதில் வீரமில்லை, கண்ணியமாய் அவர்களை காப்பதில்தான் நாம் மாவீரனாகலாம். பெண்களை அடிமைப்படுத்துவதில் ஆண்மை இல்லை, நாம் அன்பை கொடுப்பதில் பேராண்மை கொள்ளலாம். நீ மீண்டும் மீண்டும் செய்யும் கொடுமைகளை அவள் மன்னித்து பொறுமையில் பெண்ணாகத்தான் இருக்கிறாள். நீ எப்பொழுது உன் நடத்தையில் ஆணாகப் போகிறாய்? கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு புதுமையான ஒரு முயற்சி நம்மளோட சேனலில். இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். முக்கியமாக வந்து இது வந்து என்னாலையோ முகவாளியோ மட்டும் சாத்தியமானது கிடையவே கிடையாது. கேமரா பின்னாடி நிறைய பேர் வந்து கேமரா முன்னாடி வராமல் நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து நான் இந்த நேரத்தில் மனதார தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சந்தியா சிஸ்டருக்கும் ஓசனா சிஸ்டருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓசனா வந்து நீங்கள் பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து எங்களுக்கு சந்தோஷமாக வந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்காக ஓசனாக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். சாரி பிரவீனாக்கு. இவங்க வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்காக ஆல்ரெடி நிறைய சேனல்ஸில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினா ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் அது முழு மனசோட ரொம்ப டைம் ஆயிடுச்சு இது எடுக்கிறதுக்கு. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சந்தியாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட மெயின் ரீசனை நாங்கள் எடுத்ததுக்கு என்னென்னா, இதெல்லாம் மாறினா தான் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது வந்து முழுமையை அடையும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டெவலப் ஆயிடுச்சு, நம்மளோட இந்தியா வந்து வல்லரசு நாடாயிருச்சு அப்படின்னு நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அதன் மத்தியில் பெண்களுக்கு வந்து இன்னும் ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு சூழ்நிலை வந்து அமையல. இப்போ நைட் வந்து என்னோடய குழந்தைய வந்து நீ போயிட்டு வாமா கடைக்கு போயிட்டு நீ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீ வெளியில் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் தைரியமாக என்றைக்கு வெளியில் அனுப்புகிறனோ அன்னைக்கு தான் பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுங்க. நாங்கள் நாலு பேர் எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க் யூ, பாய். ஐயோ எதை சொல்லுவாங்களே பண்ணாங்க. ஹாய், நீ என்ன சொல்ற? பாய் பாய் மத்தவங்க பாய். ஜெய் ஜெய் ஜெய்.